بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله، الحمد لله والحمد لله، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وأصحابه الشرفاء، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وكلوا واشربوا حتى يتبين لكم الخيط الأبيض من الخيط الأسود من الفجر. صدق الله العظيم. فقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: أصدقوني وأنا أجزي به، أو كما قال عليه الصلاة والسلام: وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. அன்பும் கண்ணியமான மாதம் என்று குறிப்பிட்டு இருக்கிற பாக்கியத்திற்கு உண்டான சிறப்புமிக்க ரமலானை அடைய இருக்கிறோம். அல்லாஹ்வுன் ஆலமீ, இரண்டு வருடங்களாக நாம் சந்தித்து வருகிற எல்லா விதமான தடைகளையும் கடந்து ரப்பநாதனின் இந்த கண்ணியமான மாதத்தை அவள் திரும்புகிற நல் அமல்களின் தொடர்போல் அவர்களுக்கு பொருத்தமான அடியார்களாக இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துகிற பாக்கியத்தை அவர்தான் நமக்கு வாய்ப்பு வைப்பானாக. சொல்லுகிற அம்மா கிடையாது, வீட்டிற்கு வருவது வருகிற விருந்தாளி திடீரென்று நான் 10 நாட்கள் கழித்து வருகிறேன் என்று அவள் தகவல் சொல்லியிருக்கிற பொழுது, அந்த 10 நாட்கள் அவள் வருகிற 10 நாட்களுக்கு பிறகு அவள் வருவதற்காக வேண்டி அவர்கள் தான் என்னவெல்லாம் அவர்களுக்கு பிடிக்கும், அவர்கள் தான் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் தான் எங்கெல்லாம் செல்லலாம் என்பது போன்று அவரை சந்தோஷப்படுத்துவதை ஒரு மையமாக வைத்து நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் ஏற்படுவது போன்று இந்த ரமலான் அதற்காக வேண்டும் உண்டான சில முயற்சிகளை இந்த சமூகம் கையில் எடுக்க வேண்டும். அந்த ரமலான் நம்மை அடைகிற பொழுது அது சந்தோஷப்படுவதை விட நம்மை பிரிகிற பொழுது இப்படிப்பட்ட ஒரு நன்மக்களை மீண்டும் சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் தர வேண்டும் என்கிற ஒரு துஆவை ரமலான் நமக்காக செய்கிற ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தர வேண்டும். இந்த 2 வருடங்களில் ரமலானை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் எத்தனை பற்றி அவர்கள் ஹயாத்தோடு இல்லை, ஆனால் அவர்களுக்கு மனதுக்குள்ளே இருந்திருக்கும் ரமலானை இப்படி அடைய வேண்டும், ரமலானை இப்படி நாம் அமல் செய்ய வேண்டும், ரமலானை இப்படி கடக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கெல்லாம் ஆயுதை கொடுத்திருக்கலாம், நிறைவேறு கொடுக்காமல் இருந்திருக்கலாம். நமக்கெல்லாம் இருக்கிறது ஆயுது ரமலான் வருகிற பொழுது அந்த ரமலானை 2 வருடங்கள் நாம் தடைகளுக்கு பின்னே இருந்து மற்ற கஷ்டங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வருடங்கள் எல்லாம் முழுமையாக நீக்கி வைத்து அந்த ரமலானை உயர்ந்த ஒரு சந்தோஷத்தோடு வரவேற்கக்கூடிய பாக்கியத்தெல்லாம் நமக்கு நசீபாக்கி தர வேண்டும். ஏன்னா ஒரு எதிர்பார்த்தல் இங்கே மாற்றம் நமக்கு எதிர்பார்ப்பதை ஒரு நேர தொழுகையில் இருந்து கொண்டு இன்னொரு நேரத்தின் தொழுகையை எதிர்பார்த்து கொண்டிருப்பதை அல்லாஹ் விரும்புவதனால்தான் அதற்கெல்லாம் உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தார். எவ்வளவு பெரும் பாக்கியம் அரசியலுடைய நிலையில் அமருகிற 7 பேரில் இவரும் ஒருவர். பள்ளியில் அமர்ந்திருந்து அடுத்த வேலை தொழுகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர்,
வெளியே இருக்கிறார், வேலை செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் எப்பொழுது பள்ளிக்கு நாம் செல்ல மாட்டோம், எப்பொழுது அடுத்த அழைப்பு வரும், அந்த அழைப்பிற்கு உள்ளாக நாம் உள்ளே சென்று அமர மாட்டோம் என்று பள்ளியின் தொடர்போடு யோசிக்கிற ஒரு மனிதருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரசியல் நிழலே இல்லாத அந்த நாளில் அரசியல் அமர்கிற பாக்கியம் கிடைக்கிற அந்த நிலவுக்கு கீழே இருக்கிற ஏழு பேர்களில் இவர்களையும் அல்லாஹ் ஒருவர் ஆசிரியர்கிறார். காரணம், அவர் எதிர்பார்க்கிறார் அடுத்ததே அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். எதிர்பார்ப்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு விரும்புகிறார். ஆனால்தான் இந்து பெருமானார் சமுதாயத்தினுடைய காலம் தொட்டு சஹாபாக்கள் இருந்து தாபியங்களில் இருந்து எல்லோரும் துஆ செய்வார்கள். ரமலான் வருவதற்கு 6 மாதம் முன்பதாகவே, இறைவா இந்த 6 மாதத்திற்குள்ளாக எனக்கு எந்த நோய் நோக்காளி தந்து விடாதே, நான் காலங்கள் கடந்து அப்படியே ரமலானை நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு அடைய வேண்டும். யா அல்லாஹ், உடல் ஆரோக்கியத்தோடு அடைவதல்ல, அந்த ரமலானை உரிய முறையில் பயன்படுத்த வேண்டும் யா அல்லாஹ் என்று ஒவ்வொரு தாபியங்களும் ஒவ்வொரு பெரியாரும் துஆ கேட்டிருப்பதின் நோக்கம் ரமலான். அது கிடைக்க பெற முடியாத ஒரு பெரும் ஒரு பாக்கியம் கிடைத்து விட்டால் அதுபோன்ற ஒரு நசீதி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகில் வேறு எந்த சமுதாயத்திற்கும் கொடுக்காததினால் நமக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நசீவாக்கி இருக்கிறான் என்கிற அந்த சந்தோஷமே. அதனால் ரமலானை நாளை அல்லாஹ் நாளை நாளை அல்லது நாளை மறுநாள் ரமலான் நம்மை அடைய இருக்கிற நேரத்தில் அந்த ரமலானை இந்த 2 நாட்களுக்குள்ளாக அவர்கள் 6 மாதமாக எதிர்பார்த்தார்கள். சஹாபாக்கள் கபீர் பெருமானார் துஹாவின் மூலமாய் 3 மாதங்களுக்கு முன்னால் இருந்து ரஜவிலும் ஷாபானிலும் பறக்க செய்து ரமலானை எங்களுக்கு அடைகிற பாக்கியத்தை குரு என்று கேட்டார் கபீர் பெருமானார். நான் குறைந்தபட்சம் இருக்கிற இந்த ஓரிரு நாட்களாவது அந்த ரமலானை பற்றி நான் கொஞ்சம் ஒரு சிந்தனையோடு இந்த ரமலானை நாம் எப்படி இருக்க போகிறோம், இந்த ரமலானை எப்படி நாம் பயன்படுத்த போகிறோம் என்கிற ஒரு சிறிய சிந்தனை நம்முடைய குடும்பத்திற்கு மத்தியிலும் இருக்குது. என்ன குடும்பத்தில் ஏதாவது ஒண்ணுன்னா உட்கார்ந்து பேசுறோம், இதை எப்படி குடும்பத்தில் நெருக்கடியா இருக்குது, இந்த மாசம் இவ்வளவு செலவுக்கு குடும்பத்தான் பேசுறோம், எதிர்பார்க்கா செலவு எல்லாம் வருது, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறோம். ஆனால் ஒரு பாக்கிய மிகுந்த மாதம் வருகிற பொழுது குடும்பத்திற்குள்ளே நாம் வளமை போன்று அதை கடந்து கொண்டே செல்ல வேண்டும் என்று நினைத்தோமானால் நம்மை விட மோசமானவர்கள் நம்மை விட வாய்ப்பை பயன்படுத்த அளவு வரது யாரும் இருக்க முடியாது. ஏன்னா இந்த ரமலானிற்காக வேண்டித்தான் உலகமே தன்னை மாற்றிக்கொள்கிறது. நபி பெருமானார் சொன்னாங்க இல்லையா, உலகமே தன்னை மாற்றிக்கொள்கிறது. அதனால தான் சொர்க்கம் அது அல்லாஹ் நாடிய நேரத்தில் திறக்கப்பட வேண்டிய சொர்க்கம், அது எல்லா நொடிகளிலும் இந்த மாதம் முழுவதுமே திறந்து இருக்கட்டும் என்று சொர்க்கம் தன்னுடைய பாதையை மாற்றிக்கொள்கிறது. சொர்க்கம் தன்னுடைய பாதையை மாற்றிக்கொள்கிறது. நரகம் அதை அல்லாஹ் மாற்றி வைக்கிறான். நரகம் எப்பொழுதுமே கெட்டவர்களுக்காக உண்டானது, என்னுடைய கோபத்திற்கு உண்டானவர்களாக உண்டானது என்று சொல்லுகிறான். நரகத்தை அவன் பூட்டி விடுங்கள், அதை இழுத்து மூடி விடுங்கள் என்று நரகத்தை மாற்றி வைக்கிறான். அப்படியானால் ஒட்டு மொத்தமாய் மாறுகிறது, எல்லாமும் மாறுகிறது. மனிதனை அவனை நப்சா கைத்தானா என்று போட்டி தினம் தினம் ஏற்படுகிறது. ஒவ்வொரு நொடிக்கு நொடி ஏற்படுகிறது, ஒவ்வொரு அமலிலும் ஏற்படுகிறது. அதெல்லாம் தொழுகிக்கு போறதா இருந்தால் நம்ம வெளியே வளர்த்துக்குள்ள நப்சையும் அடக்கி ஆட வேண்டியிருக்கிறது, சைத்தானையும் அடக்கி ஆட வேண்டியிருக்கிறது. நப்ச அடைக்கான்னு எப்படியா வெளியில வந்துட்டோம்னா சைத்தான் வேற ரூபத்துக்கு இருந்து அங்கே கூப்பிட்டு போயிடும். வந்தது துணைக்கு தான் வந்தோம், நாமளே படாத பாடுபட்டு வந்தோம். ஆனால் திடீர்னு வர்ற வயதில் சைத்தான் வேற ஏதாவது ரூட்டு கடைசி கூட்டு கூட வேண்டியே இருக்கும். அதனால் தான் ரமலானில் சைத்தானையோடு அல்லாஹ் விளங்கிட்டு விடுகிறான். ஏன் இந்த ரமலானிற்காக வேண்டி ஒட்டு மொத்தமும் மாறுகிறது. சொர்க்கம் மாற்றிக்கொள்கிறது தன்னை, நரகம் மாற்றிக்கொள்கிறதெல்லாம் மாற்ற வைக்கிறான், சைத்தான்களை எல்லாம் விளங்கட வைக்கிறான். அத்துணையும் கொடுத்து விட்டு உனக்கு என்ன தேவை என்பது இப்போது நீ முடிவெடுத்து. உனக்கு தேவையான சொர்க்கம் என்று சொன்னால் அதை யாரும் பயன்படுத்தலாம், எல்லா நேரமும் திறந்து நரகத்திற்கு போக போக கூடாதுங்கிறனால அதை பூட்டி வச்சிருக்கிற அதனுடைய வாடையும் கூட உனக்கு வேண்டாம், அதனுடைய ஜுவானையும் கூட உனக்கு வேண்டாம். சைத்தான் தான் உன்னை வழிகளிக்கிறான், சைத்தானையும் கூட நான் விளங்கிட்டு விட்டேன். இப்பொழுது நீ முடிவு செய், எதை தேட வேண்டும் என்பதை நீ ஆய்வு செய், எதை எப்படி பெற வேண்டும் என்பதை நீ கையில் எடு என்று அல்லாஹ் நம் கையில் ஒப்படைத்து ஒட்டுமொத்த உலகமும் மாறுகிற இடத்தில், ஒட்டுமொத்த அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிற படைப்புகள் எல்லாம் மாறுகிற இடத்தில் நாம் மட்டும் 11 மாதங்கள் எப்படி இருந்தோம் அப்படிதான் இந்த மாதம் இருப்போம் அப்படின்னு போனோம்னா நம்மை விட வாய்ப்பை பயன்படுத்த தெரியாத யாருமா இருக்க முடியாது. இந்த ரமலானிற்காய் நாம் இன்னும் இதுவரை மாற்றம் செய்திருக்கிறோம் யோசித்து அவரவர்களுக்குள்ளே கேட்டு பார்த்தால் ரமலானிற்காய் என்ன மாற்றத்தை நாம் கையாண்டிருக்கிறோம். கொஞ்சம் வீணான அரட்டைகளை விடலாம் என்று முடிவு செய்திருக்கிறோமா,
அல்ல கையில் இருக்கிற தொல்லைபேசியை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறோமா? அல்ல வீட்டில் இருக்கிற டிவிகளை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறோமா? அல்லது ஐவேளை தொழுகையில் ஆண்களும் பெண்களும் வீட்டிலே சரியான முறையில் தூங்கலாம் என்று நாம் முடிவு செய்திருக்கிறோமா? அல்லது நாம் இந்த ரமலானுக்காக இனி கொஞ்சம் குர்ஆனை ஓதுவதற்கென்று நேரத்தை ஒதுக்க வேண்டும், என்ன வேலை இருந்தாலும் இங்கே நான் ஓதுகிற நேரத்தை தவறவிட மாட்டேன் என்று ஏதாவது முடிவு செய்திருக்கிறோமா? கொஞ்சம் தொழுகைக்கு பள்ளிக்கு வருபவர்கள் நான் இந்த ரமலான் என்று கொஞ்சம் முன்னும் பின்னுமாய் தொழுகைக்கு முன்னதாய் சுண்ணத்தை விடாமல் தொழுகுவேன், தொழுகைக்கு பின்னும் கொஞ்ச நேரம் அமர்ந்து விக்கிர தாவத்தில் ஈடுபடுவேன் என்று ஏதாவது ஒரு முயற்சி நம்பியில் இருக்கிறோம். இப்படி ஏதாவது ஒரு மாற்றம் நம்மிடம் இருக்க வேண்டும் ரமலானிற்காக வேண்டி. நானும் தயாராக இருக்கிறேன் யா அல்லாஹ் என்று சொல்வதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு நம்மிடம் இருக்க வேண்டும். அந்த வாய்ப்பை நாம் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். நாம் நினைக்கிறோம் 11 மாதங்கள் வந்தது அதுலதான் நம்ம தேடணுமா? 11 மாதங்கள் வந்தது அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து செய்கிறது என்றால் அந்த 11 மாதங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடம் நாம் வாய்ப்பை தேடுவதில்லை. ஆனால் அல்லாஹ் வாய்ப்புகளாய் உருவாக்கி வைத்து தந்துவிட்டு இந்த வாய்ப்பில் ஏதாவது ஒன்றை நீங்கள் எடுக்க மாட்டீர்களா என்று அல்லாஹும் அல்லாஹுடைய மலக்குகளும் தேடுகிற இடத்தில் இந்த ரமலானிற்காக வேண்டி நாம் என்ன ஒரு முயற்சியை மேற்கொள்கிறோம் என்பது அல்லாஹ்விடத்தில் அது நன்மைக்குரிய, அல்லாஹ்விடத்தில் அது பற்றியில் நன்மையாய் பதிவு செய்யப்படக்கூடிய என்ன மாற்றத்தை நாம் கையில் எடுக்கப் போகிறோம் என்பதுதான் நமக்கு முன்னால் இருக்கிற ஒரு பெரும் பொறுப்பினால். ரமதான் அது இதுவரை கழிந்தது கழிந்ததாக இருக்கட்டும், வருகிற ரமதானிலாவது ஏதாவது ஒன்று என் வாழ்வில் இந்த ரமதானிற்காய் நான் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்கிறேன் என்பது ஒவ்வொரு மூமியான ஆண் மீதும் பெண்ணின் மீதும் கட்டாயம் தேவை. அப்படி ஏதாவது ஒரு மாற்றத்தோடு நாம் ரமதானை நெருங்கினால்தான் அந்த ரமதானை நாம் அடைவதற்கும் அதை பரிபூர்ணமாய் வாய்ப்பாய் பயன்படுத்துவதற்கும் நாளை மறுமையில் நம்முடைய பட்டோலைகளில் நன்மை வேண்டிய மிக முக்கியமான பொக்கிசமான பட்டியலில் நான் இந்த ரமதானிற்காக ஒதுக்கிய நேரம் என்னானது யாவா என்று கேட்பதற்கு ஒரு வாய்ப்பாயிருக்கும். அதனால்தான் சொல்வாய்ப்பவர்கள் இந்த ரமலான் வருகிறதற்கு முன்னால் எல்லாம் அழைத்து சொன்ன வார்த்தைகள் நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். நீங்கள் வளமையாய் பொருளை நாம் தொழுவதுதான், சில பேர் கொஞ்சம் அசட்டையாக இருக்கிறோம், ஆனால் ரமலானில் மாற்ற வேண்டும். ஒரு பருவம் 70 பருவத்துக்கு சமமானது என்று சொன்னால் திருமணம் அன்பு வார்த்தை ஒளிந்திருக்கிற இடத்தில் இந்த ரமலானில் ஒரு பிறந்தை கூட தவறவிட மாட்டேன் என்பது போன்ற சிந்தனையாவது நம்முடைய வாழ்வில் இந்த ரமலானிற்காக வேண்டி நாம் கொஞ்சம் என்னை மாற்றிக்கொள்கிறேன். 11 மாதங்கள் அப்படிதான் கடந்தது. என்ன இந்த ஒரு மாதம் கொஞ்சம் சாப்பிடாமல் இருப்பது அதுதான் பெரிய கஷ்டம் அப்படின்னு நினைக்கிற இடத்துல சாப்பாட்டை கடந்து என் ஆன்மாவிற்காக வேண்டி சில மாற்றங்களை நான் செய்ய முன்விடுகிறேன் என்கிற மாற்றத்தை நான் தேடுவேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாக்கியம் பெற்ற உம்மத்தில் எல்லாருமே அல்லாஹாக்கி தருவாதிக்கிறேன். என் ரமலான் அது கிடைக்கப்பட முடியாத ஒரு சந்தோஷத்தில் உண்டானதாய் தேடுகிற பொழுது சில பேருக்கு ரமலான் வருகிற பொழுதே பயம் சேர்ந்து வருது. எப்படிதான் காலையிலே சாப்பிடாம மற்றவங்க நடிக்கிறதோ அப்படின்னு நோம்புதான் வைக்கிறது இல்லை, ஆனா சாப்பிடாம காட்டிக்கிறது நடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. கடையில் ஒழுங்கு வஞ்சி குடிக்க முடியாது, வடத்திக்க முடியாது, தம் அடிக்க முடியாது. அல்லாஹ் பல பேருக்கு ரமலான் வருவது மகிழ்ச்சியை தருகிறது, சில பேருக்கு ரமலான் வருவது கவலையை தருகிறது. மாற்ற வேண்டும், அல்லாஹ் ரப்பல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரமலான் நம்முடைய ஈமானோடு போராடுகிற ஒரு போராட்டத்தின் அடையாள. அதனால்தானே அல்லாஹ் குர்ஆன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவான் அல்லவா, போர்க்களத்திற்கு அழைக்கப்படுகிற பொழுது அவர்கள் பின்வாங்கி ஓடுகிறார்கள், காரணம் கேட்கிற பொழுது வெயிலாக இருக்குது, இந்த சூழல் சரிபட்டு வராது. அல்லாஹ் ஒற்றை வார்த்தையை சொல்லுவான், அது போர்க்களத்திற்கு மட்டுமானதல்ல எல்லா அமல்களுக்குமானது. பின்னோக்கி ஓடுகிறவர்களை பார்த்து வெயிலை காரணம் சொல்லி ஏதாவது காரணத்தை சொல்லி பின்னோக்குவோம் என்று நினைக்கிற இடத்தில் அல்லாஹ் சொல்லுவான், நபியே சொல்லுங்கள் குல் நாரு ஜஹன்னம் அஷ்டு ஹர்ரா, இந்த வெயிலுக்கு விலகி ஓடலாம் நினைக்கிறீங்களே, நாளை விலகி ஓடவே முடியாது. நாரு ஜஹன்னம் அஷ்டு ஹர்ரா, அங்கே நரகத்தினுடைய ஜுவாலையின் வெட்டையும் அது கடும் மோசமான விளைவை தரும். நீங்க இங்க இந்த வேலுக்கு பயந்து ஓட நினைக்கிறீங்க, நாளை எங்கும் ஓடவும் முடியாது, ஒதுங்கவும் முடியாது. அதனுடைய ஜுவானை படுகிற பொழுதே நாம் தெரிந்து விடுவோம் என்கிறது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குர்ஆன் நிறைய அந்த நரகத்தின் வார்த்தைகளை எல்லாம் தொடர்ந்து பேசுவார். எச்சரிக்கையா அல்லாஹ் சொன்ன நாம் அமல்கள் செய்வதற்கு நாம் வெயிலை காரணமாக தேடுகிறோம். இந்த வெயில எப்படிங்க நோம்பு வச்சுக்கிட்டு, இந்த வெயில எப்படிங்க உட்கார்ந்து தண்ணி பிடிக்காமல் இருக்கிறது, இந்த வெயில் அப்படிங்கிறதுனா என் உடம்புல வீணாயிருங்க, நாம் என்னென்ன காரணம் தெரிகிறோம் அத்தனைக்கு பற்றி அல்லாஹ்வுடைய வார்த்தை இனாறு ஜனம் சொல்றார். நீ காரணம் என்ன வேணாலும் சொல்லிக்கும், ஆனால் அமல்களை விடுவதற்கு காரணம் தெரிகிற இடத்தில் நரகம் இதை விட கடினமானது என்று மட்டும் யோசித்து பாருங்கள். அறிவா சொல்லிட்டு அல்லா சொல்லுவான், கஹூன் அவர் விளங்குறவங்க தான் இது மட்டும் போதும், நரகதான் சொல்லறாங்க, நரகம் அப்படி இருக்கும் இப்படிதான் சொல்ல தேவையில்லை, நரகத்தை பயந்துக்கோ, உனக்கு இந்த வெயில் பெற்று அந்த வெயில் பெற்று தான் யோசிச்சுக்கோ, விளங்குறவங்க கிடைக்குவான்.
நாங்கள் ஒரு நல்ல மாட்டுக்கு உரம் எடுத்துகிற மாதிரி அல்லாஹ் ஒற்றை வார்த்தை சொன்னா விலங்குகள் விளங்கி போங்க என்று அல்லாஹ் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு பின்னால் அமல்களை விடுவதற்கு நாம் எந்த காரணத்தை சொன்னாலும் அந்த காரணங்கள் அல்லாஹ்வுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது. அந்த காரணத்தை அல்லாஹ் விரும்புவது கிடையாது. அந்த காரணத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை என்பதுனால் அமல்களை விட்டு நாம் தூரமாகிற பொழுது நம்மை அல்லாஹ் எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறார். குறிப்பாக இந்த இரண்டு வருட காலங்களில் நம்முடைய அமலின் தொடர்பு எப்படி இருந்தது என்பதை கொஞ்சம் கண் முன்னால் கொண்டு வந்தால் இந்த ரமலானுக்காக வேண்டி நாம் ஏதாவது ஒரு மாற்றத்தை யோசிப்போம். ரமலானுடைய நிறைய வரக்கத்துகளில் சஹாபாக்கள் அதிகம் போட்டியிட்டு இடம் என்று சிலது உண்டு. ரமலானை நாம் பார்க்க வேண்டுமானால் நம் காலத்தில் வாழ்பவரோடு பார்த்தால் ரமலான் பத்தோடு பதினொன்றாக போயிடும். ஏன்னா வளமையாக என்றைக்கும் கால எழுதிகள் எழுதுகிறதா என்ன எத்தனை சும்பூர் பேர் சொல்லுவாங்க சாஜருக்கு சாருக்கு எழுதிக்கிறதுனால அதோட வளமையாக முடியும். வளமையாக கடைக்கு போகிறான் போகிறான் டியூட்டிக்கு போகிறான் போகிறான் திரும்ப ரிட்டர்ன் வரலாம் நோம்பு திறக்கலாம் அதே மாதிரி இருக்காங்க அரட்டடிக்கலாம் நோம்பு திறவையும் பேசிகிட்டே இருக்கலாம் நீ சொல்ல நோம்பு திறந்து போயிட்டே இருக்கலாம். இதுதான் நம்மை பார்த்தால் தெரிகிறார்கள். ஆனால் சஹாபாக்கள் பார்க்க வேண்டும் ரமலான் அந்த ரமலானில் அவர்கள் குறிப்பாய் போட்டியிட்ட சில இடங்கள் என்று உண்டு. அல்லாஹு அக்பர் வரலாறில் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்வாங்க ரமலானை இப்படி நான் ஒரு ஆச்சரியத்தோடு கண்டது உண்டு. ஏன் தெரியுமா? ஒரு மனிதருடைய வாழ்க்கை என்னை அப்படி அசைத்து போட்டது. இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்வாங்க ரமலான் அது ரமலானாக இருக்க வேண்டுமானால் ஒவ்வொருவரும் நாம் முடிவு செய்ய வேண்டும் ரமலான் அது சஹர் எவ்வளவு முக்கியமோ அந்த சஹரை விடவும் கொஞ்சம் நேரத்தில் இருந்திருந்து சஹஜ்ஜத் மிக முக்கியம். சஹஜ்ஜத் இல்லாமல் வாழ்நாளில் ஒரு ரமலானை கூட நான் நெருங்குவதில்லை என்கிறது ஒரு உறுதி நமக்கு தேவை. குடும்பத்தில் நாம் செய்ய வேண்டியதுதான் கரெக்டாக சாதமும் இனிப்பு விட்டுறது சொல்லிட்டு வரும் போனாலுமே சொல்லுவது கரெக்டாக சாப்பிடாது இனிப்பு விட்டுரு கரெக்டாக அலாரவை அதில் வை அலாரம் இல்லாதவை இது அலாரவை எல்லாம் கரெக்டாக அலாரம் வச்சு சாப்பிடணும் கரெக்டாக இனிப்பு விட்டு மாற்ற வேண்டும். சஹஜ்ஜத்திற்கு எழுந்திருக்கிற பழக்கம் ரமலான் ரமலான் சஹஜ்ஜத் இல்லாமல் அந்த ரமலான் அது அடைவது சொல்லுவாங்க அது கடமைக்க போவது போன்றுதான். இவர்கள் அற்புதம் பதிவு செய்வாங்க நான் சகர் நேரத்தில் இருந்திருக்கிறேன் நான் இருந்திருக்கு என் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற பள்ளிக்குள்ளே இருந்து எனக்கு சொத்தம் வருகிறது. பள்ளிக்குள்ளே இருந்து எனக்கு சொத்தம் வருகிறது. இறைவனத்தில் துஆவின் மூலமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் ரப்பி அமர்த்தனி பகுதி ரப்பி அமர்த்தது பாசாணி இறைவா எனக்கு கட்டளையிட்டாய் சகர் தேவை என்பதை நீ சொன்னாய் குழு ஒன்று ஹத்தா எத்தவரையும் இல்லக்கூட கைத்து வகையில் என்ன கைத்தில் அப்படின்னு பண்ணிடுறேன் சஹர் நேரத்தில் சாப்பிடணும்னு நீ சொன்னேன் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டேன் ஹாதா சஹர் இது சஹர் நேரத்தில் அமர்ந்திருக்கிறேன் சொல்லி என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று பள்ளிக்குள்ளே இருந்து ஒரு குரல் கேட்கிறது. யாராவது சஹர் செய்கிற நேரத்தை பள்ளிக்குள்ளே போய் பார்த்துக்கிறாரு நாம் சுகூர்ந்து வாங்கிட்டதுனாலே காமத்துறை வெளியில் வாழ்ந்துருக்கோம். நம்முடைய பலர் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் மாற்ற வேண்டும். கொரோனாவில் வர வர துளசி விட்டதாக நம்ம யோசித்து பார்த்தோம்னா பாங்கு சொல்வதற்கு முன்னே பள்ளியில் அமர்கிற பழக்கம் சஹரை முடிக்கிற பழக்கம் அந்த சஹர் நேரத்தில் முடித்து விடுகிறேன் என்பதை இந்த ரமலான் நமக்கு கற்றுத்தர வேண்டும். பள்ளிக்குள்ள சொத்தம் கேட்டதை யார் சஹர் நேரத்தில் உட்கார்ந்து என்று வேகமாய் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி எழுந்திருந்து வந்து பார்க்க சொல்வார் ஆச்சரியப்பட்டு அது இன்னும் சூழ்நிலை பார்த்து நன்மையை அவ்வளவு போட்டி போடுவோர் சஹர் எப்போது செய்தார் என்று தெரியாது ஆனால் என் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்க அவர் பள்ளிக்குள்ளே அழுகிறார் இறைவா நீ சொன்னதுக்காக ஏதோ பேருக்கு நான் சாப்பிட்டுட்டேன் ஆனால் எனக்கு முக்கியம் என்னன்னா என் வாழ்நாளில் பாவத்தை மன்னித்து அதுக்கு நான் ரமலான் அடைஞ்சேன். இதுதான் நமக்கு தேவை சாப்பாடு நமக்கு சாப்பாடு தான் தேவை. ஏன்னா ரூபாய்க்கு சொல்லுங்க மதியம் சாப்பிட முடியாது இவன் ஆறு மணிக்கு பட்டி கிடக்கணும் ஆனால் சேர்த்து மாத்தி சாப்பிடணும் கடைய கிடைக்கும் நாம் நினைக்கிறோம் இப்படி என்னெல்லாம் சாப்பிடலாம் எது சாப்பிட்டா பசி அடங்கும் எது எல்லாம் தேவைதான் யோசிக்க வேண்டும். ஆனால் சஹருடைய உணவில் நமக்கு அறிவு கேட்டால் சூழ்நாங்க சஹரில் சிறந்த உணவு சூழ்நிலை வார்த்தை ஒரு மனிதன் சாப்பிடுகிற சஹரில் சிறந்த உணவு என்ன தெரியுமா மூணு பேர் சோறுகளாக தண்ணி நாங்கள் சொல்லுவோம். அல்லாஹ் அந்த வாய்ப்பை ஒரு நேரம் தந்தால் அதையும் பெருமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்கள் நம்ம அறியாமல் தூங்கிடுவோம் எழுந்திருப்போம் சகர் முடியாது ரெண்டு நிமிஷம் இருக்கும் அல்ல வாங்கும்போது ஒரு மூணு நிமிஷம் இருக்கும் அல்லாஹ் அப்படி ஒரு வாய்ப்பை தந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம மனசு ஏற்றுக்காது ஐயோ சட்டத்தையும் சாப்பிட எப்படி உட்கார போறோம் அப்படின்னு பயப்படுற இடத்துல ரசூலுடைய வார்த்தையை பின்பற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரசூலா சொன்னாங்க ஒரு மூணே பேருக்கு பலம் சகருடைய உணவு சிறந்த உணவு நாங்கள் காணும் அப்படி ஒரு வாய்ப்பு அமைந்தால் அல்லாஹ் நமக்கு சஹரோடு சஹஜதோடு சொல்கிற பாக்கியம் வேண்டும். ஆனால் அது சஹஜதையும் கடந்து சஹரையும் கடந்து வாங்கி சொல்ற வரைக்கும் சாப்பிடுறதே நமக்கு அதுதான்
சஹஜூத் அதையும் பேருக்கு விட்டுறோம், சஹர் அது கடமைக்கு செய்யறோம். ஆனா சஹர் எப்ப முடிக்கணும்னு நினைக்கிறோம், வாங்கி சொல்ற வரைக்கும் சஹஜூதும் சஹரும் சேர்ந்து வாங்கி வரைக்கும் போதும். இதுக்குமே சஹரு இல்ல தஹஜூத் இல்ல நோம்பு இல்லை. நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். சஹர் ஒரு 10 நிமிடத்திற்குள்ளே முடிக்க வேண்டியதுதான் சஹர். அது இரு மரங்கள் தான் எந்திரிச்சு உட்கார்ந்து அமைச்சுக்கிட்டே இருப்பாங்க இரவு உட்கார்ந்து. சஹாபாக்கள் தான் நமக்கு முன்மாதிரி, அவர்கள் இருந்து பார்க்க வேண்டும். இரவு உட்கார்ந்து பின்பற்றி அமைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தன்னுடைய பணியாக சமைத்து முடிச்சுட்டு அவர் தூங்கிட்டு இருக்கிற திடீரெட்டு இரு மரங்கள குரல் கொடுக்குறாங்க. ஏன்னா சஹர் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. வந்துடுச்சுன்னு சொன்ன உடனே வேகமா எந்திரிச்சு கொஞ்சமா சாப்பிட்டு அந்த சஹரை முடித்து விட்டு உட்கார்றாங்க. உட்கார்ந்து இதுவரை அமல்வதற்காக நேரம் ஒதுக்கினேன், இந்த சஹரில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், என்னுடைய சிறந்த அடியார்கள் யார் தெரியுமா, இரண்டு குணங்களை அல்லாஹ் பதிவு செய்கிறான். இரவில் கம்மியாய் தூங்குவார்கள், கம்மியா தூங்கிட்டேன் முடிச்சு அமைச்சிட்டேன். ரெண்டாவது அல்லாஹ் சொன்னான், சஹர் நேரத்தில் தன் பாவங்களுக்காய் இந்த உம்மத்திற்காய் துஆ செய்பவர்களை தன்னுடைய அடியார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நான் சஹரில் சாப்பிட்டு வயிறை நிரப்புவது எனக்கு முக்கியமல்ல, சஹரில் அல்லாஹ்விடம் போராட வேண்டும். இறைவா இந்த சமுதாயம் இப்படி மோதிக் கொண்டிருக்கிறது இறைவா, விவாதத்தில் இப்படி இருக்கிறோம் இறைவா, ஈமானின் பலகீனத்தில் இருக்கிறோம் இறைவா, எங்களை எவனெடுத்தாலும் துரத்துகிறாரே இறைவா, நாங்கள் என்ன பாவங்கள் செய்துவிட்டோம் என்று நம்முடைய குறைகளை பலகீனத்தை இயலாமையை எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி அதனின் மாற்றத்தை தேட வேண்டிய நேரம் சஹருடைய நேரம். ஆனா சஹர் நாம் எப்படி பண்ணுறோம், பாங்குக்கு 20 நிமிஷம் சஹர் முடியும். தயவுசெய்து நாம் கணக்கிட வேண்டும், பாங்கிற்கு 20 நிமிஷம் சஹர் முடியும். ஆனா நாம ராகிராக பாங்க முடிக்கிற வரைக்கும் தண்ணியை குடிச்சுட்டே இருக்கணும். அல்லாஹ் அக்பர், அது என்ன ஒரு நோன்பு! அல்லாஹ் சொல்றான், நோன்பு எனக்கு தான். அவன் நோன்பு எனக்குன்னு சொன்ன வார்த்தையில என்னெல்லாம் தெரியுமா அடக்கம், எனக்கான நோன்பு வைக்கிற உன்னையே நான் கைவிட்டுவேன், எனக்காக நோபிக்கிற உன்னைய பசி தாகத்தை அப்படி எல்லாம் உன்னை கஷ்டப்படுத்திட மாட்டேன், எனக்காக நோபிக்கிற உன்னைய அப்படி எல்லாம் உன்னைய வேலையெல்லாம் திண்டாட விட மாட்டேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேங்கிற. ஆனா நாம இதோ பாங்கு சொல்லி முடிகிற வரைக்கும் தண்ணியை தீய பேர்த்து அடைச்சாதான் நோம்புங்கிற நாம எவ்வளவு தூரம் பழகிட்டு மாறி வந்திருக்கு. கொஞ்சம் நம்பியான யோசித்து பார்க்க வேண்டும். பாங்கு வரை சொல்வதில் நோம்பு கிடையாது. பாங்கிற்கு 20 நிமிடத்திற்கு முன்னால் முடிக்கப்பட வேண்டும். அதுதான் பேருது தூங்கிட்டாரு மறந்துட்டாரு, அவர் வேகமாய் சாப்பிட்டு கொள்ளலாம். அதுவும் வாங்கிக்கு முன்னாடி முடிச்சிருக்கோம். நம்ம வாங்கையே முடிச்சிருக்கிறத சகல முடிக்கிறோம்னா அதுக்கு பேர் சகலும் கிடையாது, நோன்பும் கிடையாது, அல்லாஹ் கேட்கறதும் கிடையாது. தயவு செய்து கண்ணியமானவர்களே மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த வருடத்திலாவது நோன்பை நோன்பால் கடைபிடிக்கும் போது முயற்சி செய்ய வேண்டும். பேருக்கு நோன்பு அது தேவையே இல்லை. அல்லாஹ் அல்லாஹுடைய வார்த்தையாது தானே, பேருக்கு நோன்பு எனக்கு தேவையில்லை, நோன்பிற்காய் கஷ்டப்படுங்கள் நீங்கள். ஏன்னா அஜிபிக்கு நானே கூலின்னு சொல்லிட்டேன், உனக்கு அதுக்கு மேலே என்ன வேணும்? நானே கூலின்னு சொல்லிட்டேன், உனக்கு அதுக்கு மேலே என்ன வேணும்? நோன்பில் தான் சில கஷ்டங்களை மெனக்கெடுங்கள், இரவின் தூக்கத்தை தியாகம் செய்யுங்கள், இரவில் கொஞ்சம் முன்னதாக விழியுங்கள், கொஞ்சம் என்னோடு சஞ்சாவில் விழுந்துங்கள், அழுது புலம்புங்கள், கொஞ்சம் என்னிடம் கையேந்து வைத்து நேரத்தை ஒழுக்குங்கள். இதுக்கு மத்திய சகரையும் முடிச்சுக்கோங்க நான்தான், இதுக்கு மத்திய சகரை முடிச்சுக்கோங்க நான்தான். நாம் நோன்பில் உணவை தவிர்த்து வேற நீரை யோசிக்கிறது இல்லை, மாறி போறோம் நான். அதனால்தான் நம்மை உணவுக்கு அலைகிறதுனால என்னவோ அல்ல, அந்த உணவுக்கு பின்னாடியே உணவு வைக்கிறாங்களாவோ, உலகிலேறி கடன் வாங்கிறியா, கட்டிக்கிட்டேறி வட்டியில ஊழியா, கட்டிக்கிட்டேறி நோயில போறியா, அமைகிட்டேறி. ஏன்னா நாம் எப்பொழுது அல்லாஹுடைய பாதையை மறந்து வேறொரு பாதைக்கு போறோமோ, அல்லாஹ் நம்மளை அங்கு அலையை விட்டு 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 யோசிச்சு இருக்கிறேன். மாற வேண்டும். நோன்பை நோன்பாய் பயன்படுத்த வேண்டும். அந்த நோன்புகள் நம்முடைய ஈமானுக்கு தான் பலம் சேர்க்கிறது தவிர்த்து உடலுக்கு உண்டான பலம் அல்ல, உடலுக்கு உண்டான பலம் அல்ல. தெளிவானவர்களே, அந்த நோன்பை நம்முடைய ஈமானின் பலமாய் நாம் சேர்க்கிற இடத்தில் இப்படி யோசித்து பார்க்கிறேன். முதல் போர் சஹாபாக்கு நோன்பு வைத்திருக்கிற நிலையில் அந்த பதிலை கடந்து கண்டார் என்று பேசுகிறோம் அல்லவா? யாராவது யோசிச்சு பாருங்க, வெயில் நேரங்க வாங்க சமுதாயத்தோடு போய் உடல் நிற்பங்க யோசிப்போம்மா. நோன்பு பதிலே சகாபாக்களை பெருமையாக பேசுகிறோமே, எதையும் யோசிக்கிறார்கள், நோன்பு வைத்திருக்கிறார்கள். அத்தனை பேரும் நோன்புக்காக எதுவும் தயாராகலை. ஏன்னா முந்தைய 20 கிழமை பதில் இடத்துக்கு போயாச்சு. யுத்தகலத்திலிருந்தே நோன்பு வைத்துக் கொண்டு யுத்தகலத்தினுடைய அந்த உச்ச நேரத்தில் போரிட்டு வெறும் 311 சகாபாக்கள் அந்த நேரத்தில் இருந்து தங்களால் போராட முடிந்தது என்றால் நோன்பு உடலுக்கு பலம் தேவைப்பட்டதா, ஈமானுக்கு பலம் தந்ததா? யோசிக்க வேண்டியதாக. நோன்பு உடலின் வளர்த்திற்கு அல்ல, ஈமானிய வளர்த்திற்காக எல்லாம் வைத்திருக்கிறார்கள். நாம் அதை உணவை கொண்டு போதிக்க நினைப்பதனால்தான் நோன்பு நமக்கு எந்த துணையும் மாற்றத்தையும் தரவில்லை.
நூல்பு நமக்கு எந்த இஸ்துகுமாரி மாற்றத்தையும் காட்டவில்லை. நூல்பு நமக்கு எந்த விதமான வருடாவர்கள் நோன்பு அடைகிறோம், ஆனால் மாற்றம் நோன்பில் எதையும் நாம் தேட முடியலன்னா நாம் உணவினுடைய மாற்றமாய் நோன்பை பார்க்கிறோம். ஈமானி மாற்றமாய் அல்லாஹ் பார்க்க சொல்கிறார், ஈமானி மாற்றமாய் பார்க்க சொல்கிறார். அதனால் தான் நாம் போய் சொன்னான்னு சொல்லலாம், குர்ஆன் போய் சொல்லாது, அவர்கிட்ட நோன்பு போய் சொல்லாங்கிறனால அல்லாஹ் சொன்னா நாளை மறுமையில் நீ உணர்வு, நாளை மறுமையில் நீ எம்னா இருக்கிறது நில்லு. அல்லாஹ் சொல்ல வைக்கிறான், நோன்பு எழுந்திருத்து வந்து பேசும், நோன்பை எப்படி நீ வைத்தாய். நோன்புகிற இறைவா அவருடைய மனோ இச்சையை கூட உணவுல கூட இச்சையெல்லாம் விட்டுட்டான், உணவுல கூட நிறைய இருக்குது தான், ஆனாலும் தேவைகள்னு விட்டுட்டான். யாருலா உனக்காக விட்டான், அவன் ஈமானோடு தான் நோன்பு வைத்தான் என்று நாம் சாட்சி சொல்வதில்லை. நாம் வைத்த நோன்பு நமக்காக சாட்சி பரவுகிறது என்றால் அது ஈமானுக்குரிய அடையாளம் என்பதனால் தான் சாட்சியை ஏற்றுக்கிறான். வச்ச நோன்பு அவன் ஈமானோடு வச்சான், சாப்பாடை கூட குறைச்சிக்கிட்டான், சாப்பாடு தேர்ந்ததில்லை, நிறைய துவாரத்தில் தான் நிறைய அமல்களில் தான் ஈடுபட்டான்னு சொல்லி நோன்பை பற்றி சாட்சி சொல்வதற்கு நம்மை தேடுவதில்லை. நாம் வைத்த நோன்பையே எல்லாம் சாட்சி சொல்கிறோம். அந்த இரண்டுமே அடியானுக்கு செப்பாக்கிறது, நாம் வைத்த நோன்பு நமக்கு சாட்சி சொல்கிறது அல்லவா. யோசிச்சு பாருங்க, நாம் இப்படி நோன்பு வைத்திருக்க நாளை மறுபடியும் வந்து நோன்பு சொல்லுமா இல்லையா. இறைவா எங்க நோன்பு வச்சான், வாங்க முடிஞ்சாலும் தீங்கி மட்டும் முடியல சொல்லுமா இல்லையா. இறைவா என்ன நோன்பு வச்சாங்க, வெயிலுக்கு மயிலு துணைக்கே போறதில்லை, கட்டாயம் சொல்லும் நோன்பு அத்துணையும் நம்முடைய ஈமானுக்கு சாட்சி. அது நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், இறைவா இவன் உணவுக்காக தான் எதையுமே யோசிக்கின்ற இறைவா, பசியோடு இருந்தாலும் அந்த நூல்பை பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்று அவன் நினைத்தான் இறைவா. அந்த நூல்பை நீ ஏற்றுப்போது இந்த நூல் நமக்கு சவால் செய்ய வேண்டும். அந்த வாக்கியத்தையுடைய அல்லாஹ் மாற்றி தர வேண்டும். குர்ஆன் இரண்டாவது அல்லாஹ் சொன்னான், குர்ஆன் குர்ஆன் நமக்காக சாட்சி சொல்கிறது. நாம் காலம் முழுக்க குர்ஆனை ஓதுறோம், ஆனால் நூன்பில் ஓதுகிற குர்ஆன் அது நமக்கு தனி ஒரு வாக்கியம் தான். அந்த வாக்கியத்தை நாம் அடைய வேண்டும். ஆக நோன்பு நமக்கு சாட்சி சொல்ல வேண்டுமானால் அந்த சாட்சியில் பொய் இருக்காது, அந்த சாட்சியில் கலப்படம் இருக்காது, அந்த சாட்சியில் நம்மன சாட்சிகள் வயது இருக்காது. உண்மையை உண்மையாய் போட்டு கிடைக்கிற அந்த நோன்பிற்கு மத்தியில் அந்த நோன்பை அடைய இருக்கிற நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமானின் மாற்றங்களை தர வேண்டும். அந்த ஈமானின் மாற்றங்கள் இந்த நோன்பில் நம்முடைய அமல்களில் நம்முடைய வாழ்நாளில் இந்த சமூகத்தில் பிடித்திருக்கிற எல்லா முசீபத்தையும் விரட்டுவதற்கு இந்த நோன்பை பயன்படுத்துவோம். குறிப்பாய் நோன்பை சஹஜ்ஜுதோடு சஹரோடு அல்லாஹ் அனுமதித்த அளவிற்குள்ளாகவே அந்த நோன்பை சரியான அளவில் கையாளுவோம். அல்லாஹின் அடிமை, நீ சொன்ன நேரத்தில் நோன்பை ஆரம்பித்தேன், நீ சொன்ன நேரத்தில் நோன்பை நான் முடித்து விட்டேன் என்று அவனின் அடிமையாய் நான் சாட்சி வருகிற இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஈமானை அழகுபடுத்திருந்தார்கள். வாழ்வானாக நோன்பிற்காய் ஆனந்தத்தோடு சந்தோஷத்தோடு அல்லாஹோடு கிடைக்கப்பெறாத ஒரு பெரும் ஒரு பாக்கியமான நெருஞ்சலில் கிடைத்திருக்கிறது என்கிற அளவிலா சந்தோஷத்தோடு அந்த நோன்பை நாம் வரவேற்க தயாராகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்த ஜும்ஆவை நோன்போடும் சந்தோஷத்தோடும் அவன் தருகிற வாக்கியங்களோடும் அதை நெருங்குவதற்கு நான் தோன்றி அல்லாஹ் நம் அனைவருக்கும் நன்றி வாங்கி தந்த அருள்வாளிப்பானாக. வாத்ரஜாவாம் அனில் அஹமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.